வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது. நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். அதிமுக அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டதை எதிர்த்த வழக்கு விசாரணை நாளை மதியத்திற்கு ஒத்திவைப்பு. விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவு. பள்ளிக்கு வரும்போது கயிறு, செயின் போன்ற ஆபரணங்கள் எதையும் அணியக்கூடாது. மாணவர்களுக்கு சமூக பாதுகாப்புத்துறை அறிவுரை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவிரி மருத்துவமனையில் அனுமதி. கொரோனா சிகிச்சை கண்காணிப்புக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் விளக்கம். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கக்கூடாது என ஓபிஎஸ் கடிதம். ஜனநாயக முறைப்படி பரிசீலிக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு விளக்கம். ஈரோடு சிறுமியிடம் சிறை முட்டை எடுத்து விவகாரம். 4 தனியார் மருத்துவமனைகள் நிரந்தரமாக மூடப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. உதகையில் தொடர் மழையால் மண் சரிவு, பாதிக்கப்பட்டவர்கள் முகாம்களில் தங்க வைப்பு. நீலகிரி கோவையில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. குரங்கம்மை பரவலை தடுக்க பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும். அனைத்து மாநிலங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுரை. தொடர் மழை காரணமாக நீட் தேர்வை ஒத்திவைக்க கோரிய மனு தள்ளுபடி. டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. மகாராஷ்டிராவில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் குறைப்பு. டீசல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தும் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உத்தரவு. மாலத்தீவிலிருந்து சிங்கப்பூருக்கு தப்பிச் சென்று கோத்தபய ராஜபக்சே இரு மெய்காப்பாளர்களுடன் சென்றார். இலங்கையில் அதிபர் மற்றும் பிரதமருக்கு எதிராக தொடரும் போராட்டங்கள். இன்று நண்பகல் முதல் மீண்டும் ஊரடங்கை அறிவித்தார் பொறுப்பதிபர் ரணில் விக்ரமசிங்கே. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 20 ஓவர் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. விராட் கோலி பும்ராவுக்கு ஓய்வு.